ஹர ஹர சிவனே அருணாச்சலனே அண்ணாமலையே போற்றி சிவவும் நம சிவாய சிவ சிவ ஹரனே சோணாச்சலனே அண்ணாமலையே போற்றி ஹரவும் நம சிவாய புலியின் தோலை இடையில் அணிந்த புனித கடலே போற்றி சிவவும் நம சிவாய கலியின் தீமையாவும் நீக்கும் கருணை கடலே போற்றி ஹரவும் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய சிவனார் கங்கை கரையில் அமர்ந்த சீதள ஒளியே போற்றி சிவவும் நம சிவாய தவமே செய்யும் தபோவனத்தில் ஜோதிலிங்கனே போற்றி ஹரவும் நம சிவாய மணிப்பூர் அகமாய் சூட்சுமம் காட்டும் அருணாச்சலனே போற்றி சிவவும் நம சிவாய மங்கள சிவனாய் தங்கிடும் வடிவே செங்கனல் வண்ணா போற்றி ஹரவும் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய நினைத்த உடனே முக்தியை தந்திடும் அண்ணாமலையே போற்றி சிவவும் நம சிவாய நிம்மதி வாழ்வினில் நித்தமும் தந்திட சந்நிதி கொண்டாய் போற்றி ஹரவும் நம சிவாய சித்தர் பூமியாய் சிவலயம் காட்டும் அண்ணாமலையே போற்றி சிவவும் நம சிவாய பக்தர் நெஞ்சினை சிவமயமாக்கும் சிவபெருமானே போற்றி ஹரவும் நம சிவாய 28/7/2024 அன்று நெல்லை மாவட்ட நாங்கநேரி தாலுகாவில் அமைந்துள்ள செண்பகராமநல்லூர் சிவன் கோவிலின் தெப்பக்குளம் சீரமைக்கும் பணி நெல்லை உளவாரப்பணி குளம் அடியார்களால் ஆரம்பமானது. எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே, எல்லாம் வல்லான் தனையே ஏத்து வளல் பெருமான். எமது அறிவு ஆற்றல் ஆழ்வினை உடைமை என்பதெல்லாம் எதுவுமே இல்லை, இறையருளாலே செயல்கூடியது என நன்குணர்ந்தோம். செண்பக ராமநல்லூர் ஜெகநாத பெருமாள் கோவிலின் 3 திருக்குளங்கள், 2 கிணறுகளை அன்பர்கள் தாழாது நின்று பெருமுயற்சியால் சீராக்கும் வாய்ப்பை பெற்றோம். என்றாலும் அவ்வூர் சிவன் கோவிலின் திருக்குளத்தில் 2022 தொடங்கி செலவுகளுக்கு மலைத்து முழுமையாக செய்ய இயலாமல் இருந்தோம். தவம் இருந்து இன்று இந்த வாய்ப்பினை பெற்றோம். இறையருளால் விரைவில் முழுமையாக நிறைவு பெறும் என நம்புகின்றோம். இன்று 28/7/2024 ஞாயிறன்று நாகர்கோவில் அப்பர் அருட்பணி மன்றம் முன்னிற்க திருமந்திர மாநகர் திருத்தாண்டக வேந்தர் பணி மன்றம் துணை புரிய சுசீந்திரம் சிவனடியார் திருக்கூட்டம் கல் கட்டுமானத்திற்கு வழிகாட்ட முதனால் வேலைக்கான பொருட்களை பக்கத்தூர் கடம்பன்குளம் ஒப்பந்தக்காரர் திரு கணேசன் கொணந்து சேர்க்க, சிவன் கோவில் திருக்குள சீரமைப்பு குழு உடனிருக்க, விவேகானந்த கேந்திர உதவி இயக்குனர் திரு ராமகிருஷ்ணன் ஆர்வம் காட்டி வந்து சேர, நெல்லை வட்டாட்சியர் சிறு செல்வமையா வந்து பார்வையிட,
பணியினை தொடங்கி மழைக்கு முந்தி பணியினை முடிக்க அன்பர்கள் 100 பேருக்கு மேல் கூடி வந்த வேகத்தில் திருக்குளத்தோள் இறங்கி தூர்வாரி விரைந்தனர். இடிந்து உள்ளே விழுந்த வடபுற சுவர் மேல் காரையிட்டு காங்கிரீட் நடைமேடை அமைத்து அதன் மேல் சுவர் எழுப்ப முயல்வதே முதல் வேலையாயிற்று. இடிந்த சுவர் மேல்மட்டத்தை சீராக்குவது பெரும் வேலையாயிற்று. அடுத்து கலவை இயந்திரம் குணர்ந்து சாந்து கலந்து சுமந்து காரையிடுவது என்ற பணியோடு இன்று நிறைவாயிற்று. மீண்டும் ஞாயிறுதோறும் வந்து முனைந்து விரைவில் நிறைவு செய்யலாம் என்று நினைத்திருக்கின்றோம். வேண்டும் இறையருள், நலம், மகிழ்ச்சி, வணக்கம். நெல்லை உழவாரப் பணிக்குழா. இன்று திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி வட்டம் செண்பகராமநல்லூரில் உள்ள சிவன் கோயில் பாத்தியப்பட்ட தெப்பகுளத்தில் புனரமைக்கும் பணி இன்று தொடங்கப்பட்டுள்ளது. இப்பணியினை திருநெல்வேலி மாவட்டம் தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த உழவாரப் பணிக்குழா நண்பர்கள் மேற்கொண்டு வருகின்றனர். மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் தேவையான உதவிகள் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பொதுமக்களுடைய சப்போர்ட்டும் அந்த பணிக்கு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. 4 வாரங்களில் 4 ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த பணி முடிந்திருக்கிறது. தெப்பகுளத்தை தூர்வாரி சுற்றுச்சுவர்களை வந்து மீட்டெடுத்து அதை கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது. தெப்பகுளம் புனரமைக்கப்பட்ட பின்னர் மழைக்கு பின்னர் மரக்கன்றுகள் நட்டு ஒரு வனம் போல் பராமரிப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.